வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். திருமணமாயி 7 வருஷமாக ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தம்பதி. ஆனா 2 பேர் மனசுல பல குறைகள், நிறைவேறாத ஆசைகள். அந்த தம்பதி மனசை விட்டு பேசாததால ஒரு முக்கியமான சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. என்னென்ன பார்ப்போம். என் பேர் ராமாயி, நான் பண்ருட்டி. நான் யாரோட வரப்புத்தெல்லாம் நானே தான் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி. நான் பேசுறதெல்லாம் நிஜம். எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 7 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 7 வருஷம். எத்தனை பசங்க? 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணுங்க? சரி. என்ன வயசாகுது உங்களுக்கு? 5 வயசு ஒன்று, 4 வயசு ஒன்று. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா ஆரம்பத்துலேருந்து? இல்லை, ஆரம்பத்துலேருந்து இல்லை. எந்த பிரச்சனையும் கிடையாது? பிரச்சனை இல்லை. இந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? ஆமாங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லாரையும் மண்டபத்தில் விட்டாங்க கும்பலாக. சரி. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த அவங்க அம்மாவும் யாருன்னு தெரியாது. அப்போ அந்த மண்டபத்தில் இருக்கும்போது அவங்க பழக்கமானாங்க. அதுலேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க அவங்க 2 பேருமே. வர ஆரம்பித்தாங்க. சரி, சின்ன பொண்ணு தானே, வந்துட்டு போன போது ஏதோ துணைக்கு எதை பேசியிருந்தா போதுன்னு விட்டேன். உங்கள் கணவர் பார்க்கறதுக்கு வருவாங்களா? ஓ ஆமாம், அவங்க பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. அது எனக்கு வந்து தெரியாது இவங்க எதனால் வராங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்ககிட்ட சகஜமாக பழகுவாங்களா? வீட்டுக்கு வந்து என்கிட்ட நல்லா பேசும் அந்த பொண்ணு, நல்லா பழகும். சரி. அதனால் நான் சரி ஏதோ சின்ன பொண்ணு தானே நல்லா தான் பேசு அப்படின்னு நினச்சிருந்தேன். திரும்பி இவங்களுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது மேம். நான் வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அக்கா இங்கே இருக்காங்க திருவத்தூரில், அக்கா இங்கே வந்தாங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்கறதுக்கு வந்தேன். சரி. இவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. இவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு நைட்டு போனாங்க வீட்டுக்கு. ஆட்டோ அங்கே இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்டில் யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் எனக்கு ஃபோன் வருது, இந்தமாரி அந்த பொண்ணை ஈத்துன்னு ஓடி விட்டாங்க. யார் சொன்னா? ஃபோன் பண்ணிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு அவங்க அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில். உங்கள் வீட்டுக்காரர் ஈதுன்னு போயிட்டாரு, உங்கள் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அவங்க மெட்ராஸில் இருக்காங்க அப்படின்னு. உங்கள் அத்தைக்கு எப்படி தெரிய வந்தது? இவங்க போலீஸ் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலுக்கு அவங்க அம்மா, பொண்ணோட அம்மா. என்ன என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு. சரி. எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க வந்து மெட்ராஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஃபோன் பண்ணோடனே நான் உடனே வந்துட்டேன். இல்லை அத்தை அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷமாக திருப்பி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவங்க வீட்டில் 8 மாதம் குழந்தைய கலைச்சி வேணாம் இவங்க ஜாதி வேற எங்கள் ஜாதி வேற சொல்லி கலைச்சி மறுபடியும் அந்த பொண்ணு அவர் கூட ஓடி போச்சு. அந்த பொண்ணு புள்ளதாச்சியாக இருந்தா 8 மாதம் இருந்தது. அதை கலைச்சிட்டாங்க அவங்க வீட்டில். என் பொண்ணை நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், 4 நாள் என்கிட்ட வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருந்தார். நான் தெரிஞ்சிட்டேன் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு. மறுபடியும் ஆட்டோ ஓட்டும்போது பெரியவில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாருங்க. சரி, பிள்ளைய காணாமேன்னு சொல்லிட்டு மணி 6 ஆயிடுச்சு. நான் போயிட்டு பார்க்கறது போது ஸ்கூல் பூட்டி இருந்தது. சரி, எங்கே போயிருக்கோம்? வக்கீல் வீட்டில். நான் எனக்கு குமார வக்கீல் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. போனாக்கா அவங்க வீட்டில் உட்காந்துருக்குது பிள்ளை. யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னா மிஸ்ஸு கொண்டு வந்து விட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டு வந்து மணி 7 மணி இருக்கும். எது பக்கத்து வீட்டில் செல்லு வாங்கி இவருக்கு போட்டேன். என்னை தேடாத, நான் அவளை கூட்டின்னு ஓடி போயிட்டேன். எத்தனை தடவை தான் ஓடி போவார் இவர். நான் அவளை கூட்டின்னு ஓடி போயிட்டேன், என்னை தேடாத அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அதுக்கு நடுவில் குடிப்பழக்கம் ஏதாவது இருக்கா? குடிப்பாருங்க மேம், ஆனால் வீட்டில் எந்த சத்தமும் இருக்காது, சண்டை எதுவுமே இருக்காது. சரி. இந்த பொண்ணு என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து தான் எங்களுக்கு பிரச்சனையே, அன்னையிலேருந்து தான் எல்லாமே. பட் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே இல்லைங்க மேம். அதான் அக்கான்னு கூப்பிடுது, அவரை அண்ணன் கூப்பிடுது, அவர் பாப்பான்னு கூப்பிட்றாரு. அப்படியே சரி அண்ணன் தங்கச்சி பேர் தானே பழகுறாங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் இன்னொன்று பொண்ணை தேடி போனாரு? அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு வேற வீட்டில் வளர்ந்தீங்க, அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, பார்த்து தான் கொடுத்தாங்க. அதாவது வேலை செஞ்ச வீட்டில் குமரன் வக்கீல் வீட்டில் அவங்க தான் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுலையும் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை வரும்போது 1 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இல்லை அவன் தான் ஓடிட்டானே அவனை விட்டுருன்றாங்க. நம்ம எப்படிங்க மேம் விடுறது? பசங்க இருக்காங்க எப்படிங்க மேம் வருது? வந்திருக்காரு உங்க கணவர்? வந்திருக்காரு. என் பேர் வேலுசாமி, நான் பண்ருட்டி ஆர்எஸ் மணி நகர்லேருந்து வந்திருக்கேன். எந்த வற்புறுத்தல தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கினேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். என்ன பண்ணுறீங்க வேலுசாமி? நான் ஆட்டோ ஓட்டுனேங்க. ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ ஓட்டு. இப்போ கொஞ்ச நாளாக ஒயின் ஷாப்பில் சப்ளையர் வேலை பார்க்குறேன். ஆட்டோ ஓட்டமாக 7 வருஷம் கல்யாணம் ஆகி 7 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ரெண்டு பசங்க இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. சரி, லவ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டேன், யாரும் நம்ம லவ் பண்ணியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காப்புளுக்கு. சரி, அதை விட நான் விட்டுட்டேன். ஒரு நாள் நைட்டு மணி ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு என்னோடய பாக்கெட்டில் இருந்து 1000 ரூபாய் காசு, 2 செல்ஃபோனு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டிலேருந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து அப்போலாம் வந்து பலவை கதவு தான். நாங்கள் கூரை வீட்டில் தான் இருக்கோம். தாப்பெல்லாம் போட முடியாது. திறக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, திறந்து எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கோம், இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. 2 செல்லு காசு எடுத்துட்டாங்க. நான் மறுநாள் ஃபோன் பண்ணுவேன். திரும்ப என்ன பண்ணுவேன், மேடம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், வச்சுட்டு போயிடுவான். சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். என்னடா சொல்கிறா, என்னடா வேணாண்ணா, ஏன்டா என் செல்லு எடுத்துகிட்டு போனேன், செல்லை போடுறேண்ணா. உன் பொண்டாட்டி கேளுடா, உன் பொண்டாட்டி தான் எடுத்து கொடுத்தா, உன் பொண்டாட்டி போய் கேளு. சொன்னாங்களா இல்லையான்னு இவ்வளோ கேளுங்க. ரெக்கார்ட் பண்ணி இவள்கிட்ட காமிச்சேன். சரி, அப்போ யார் மேடம் இவங்களுக்கு வீடு தொடர்பு இல்லாத நம்ம வீட்டுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னால் தெரியல, எனக்கு தெரியலன்றாங்க. சரி, இவங்க லவ் பண்ணனியா அந்த பொண்ணுகிட்ட இவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க பையன் கூட. சரி, இப்போ யாரோ ஃபோன் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல சொல்கிறான்னு நீங்கள் உடனே நம்பிடுவீங்க? நம்பிடல மேடம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் குழந்தைக்கு தாய் அவங்க தாய் தான் மேடம். இல்லை, அதனால தான் மேடம் இது வரைக்கும் நான் போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் தப்பு பண்ணிங்க, அதுக்கப்புறம் வருவோம். நான் கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை ஏமாத்திட்டு வேற யாரு கூட பழகி இருக்காங்களா? அதான் மேடம், இவங்க வந்து அவன் ஒருத்தன் ஃபோனில் அப்படி சொன்னான். ஓகே, ஒருத்தன் அப்படி ஃபோனில் சொன்னதுனால நீங்கள் அதை நம்பிட்டீங்க. 7 வருஷம் குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்க பெற்றிருக்கீங்க. உங்கள் மனைவி நீங்கள் நம்பலை. எனக்கு இவன் முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தானு ஓப்பனாக சொல்லியிருந்தானு என்னது ஓப்பனாக எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு? அது கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயம், அது இருக்கட்டும். நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ண சொல்லியிருந்தானே, அது இருக்கட்டும்ங்க. சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் ஏற்றுக்குவாங்க. அது ஒரு விஷயமா உங்களுக்கு? அது ஒரு பிரச்சனையா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சாங்க, அதுக்காக நீங்கள் இப்போ பழி வாங்குறீங்களா? பழியெல்லாம் வாங்கலாம் மேடம். இவங்க மறுபடியும் அந்த 1:30 மணிக்கு செல்லு காண போதுலேருந்து இவங்க விட்டு அதான் சொல்கிறேன். ஒருத்தன் அப்படி ஃபோன்ல அப்படி சொன்னதுனால நீங்க மனைவி சந்தேகப்படுறீங்க. ஆமா மேடம். ஆனா 7 வருஷம் கூட வாழ்ந்திருக்கீங்க, 2 குழந்தை பெற்றிருக்கீங்க. அந்த கணக்கு அது வாழ்க்கை ஃபுல்லா கண்ணு மறைச்சிச்சு. அதான் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்துன்னு போய் வளர்த்துறேன். எப்படிமா குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க சொல்றேன். அப்புறம் இவங்களால தான் நான் 3 டைம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க சொல்றதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து டிஜாயே நேற்று சொன்னதுனால டிஜாயே வரத பாருங்க. சரிங்க, நீங்க எதுக்கு மருந்து சாப்பிட்டீங்க? இவங்க கூட வாழை பிடிக்கல நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, நீங்க அது 7 வருஷத்துக்கு முன்னாடி 2 குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி வாழை பிடிக்கல சொல்லியிருக்கோம். நான் துரோகம் பண்ணிட்டு இங்க கூட்டு வந்து உட்காந்து பேசுறாங்களா மேடம்? ஏன் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க? இல்ல, நான் துரோகம் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இட்டு வந்து என்கிட்ட இவங்க கிட்ட பேசுறாங்க. இதே துரோகத்தை இவங்க எனக்கு நாம என்ன துரோகம் பண்ணாங்கன்னு கேட்கறேன். அதான் சொல்றேன், நீ வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கும்போது நான் எப்படி எப்போ பாத்தீங்க தொடர்பு இருக்குன்னா? எப்போ பாத்தீங்க? இவளே எந்திரிச்சு அந்த ஆள் கையில போன் குடுக்கறது நீங்க பாத்தீங்களா? அவன் சொல்றானா உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? எங்க போச்சு? இவங்க சொல்றதுனால தான அவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்க சொன்னது நீங்க காதல கேட்டீங்களா மேடம்? எப்படி மேடம் ஒருத்தவங்க அந்த மாதிரி வீட்டுல வந்து வீட்டுல செல்ல நீங்க முதல்ல அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க தேடி இருந்தார்ல அவங்க. இப்போ இன்னொரு பொண்ணு கட்டி வச்சிருக்கீங்க நீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணிட்டு, டேய் அவன் பொண்டாட்டி வயித்துல வளர குழந்தை ஏந்துடா, அப்ப என்ன அந்த பொண்ணு துரத்துவீங்களா? நம்பிக்கை உயிரா தான் நம்பிக்கிறேன். இங்க நம்பிக்கை இப்ப நீங்க நம்பிக்கை இல்ல, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க வேற பொண்ணோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப இல்ல மேம், நம்பிக்கை இல்லாதனால தான் உங்களை விட்டுட்டேன் நான். எதுக்கு நம்பிக்கை விட்டானோ உங்களுக்கு? சரி, எப்போ இந்த சம்பவம் எப்பமா நடந்தது? இது ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து 1.5 வருஷம். அதுக்காக நான் 6 மாசத்துல இன்னொன்னு பொண்ணு தேடி போயிட்டீங்களா? ஒன்னும் நான் தேடி போடல மேடம், அவங்க தேடி வந்தாங்க. இவங்க வந்து எங்க வீடு இவங்க பக்கத்து வீடு ஒரு 4 வீடு தள்ளி தான். சரி, இவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் பழகிட்டு இருந்தாங்க. வந்து வீட்டுல பேசிட்டு அவங்க நல்லா பேசிட்டு பழகம் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. கோயில்ல போயிருக்க 2 பேரும் திருமணம் பண்ணினோம். திருமணம் பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து என்ன அடிச்சு ரத்தம் வர வச்சு அவரு தான் என் மேல சந்தேகப்படுறாரு. அந்த பொண்ணு கலக்க முட்டி வச்சு அந்த பொண்ணாலதான் இந்த மாதிரி சம்பவமே நடந்தது. அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைக்கு கலக்க முட்டி இந்த மாதிரி பண்ணி இது போயிருக்குது. வயிற்றுல 2 மாசம் புள்ளிய உதச்சி கழிச்சிட்டாங்க. 2 மாசம் கர்ப்பமா இருந்து இது 8 மாசம், இது 2வது மாசமா இருந்தாங்க. இப்ப அது குழந்தை இறந்துச்சு. அது சரி, எவ்வளவு வருஷமா பழக்கம் இருக்கு அந்த பொண்ணு கூட? அவங்க கூட வந்து ஒரு 1.25 வருஷம் பழக்கம். அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து போன வருஷம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் வந்தது. ஒரு வருஷம் வெள்ளனி வரல, அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் நாங்க. வெள்ளனி வரல பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு நம்ம எங்க வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போவேன். பழக்கம் இருக்கும். அதனால இப்ப அப்படியே இருந்தேன். அது தெரிஞ்சு அவங்க வீட்டில் இருந்து இவங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரங்க வந்து பையன் ஒருத்தன் ராஜான்றவன் சரி அந்த பொண்ணை வயிற்றுல வச்சுட்டான். வயிற்றுல வச்சோடனே அந்த பொண்ணுக்கு அப்படியே பிளட்டாக வந்துச்சு. அதெல்லாம் இல்லைங்க மேம், பொய் சொல்கிறாங்க மேம். பொய்லாம் சொல்கிறாங்க ஜனங்கள்லாம் அடிச்சு. அந்த பொண்ணு வந்து எலின்ற பையனை லவ் பண்ணிச்சு. லவ் பண்ணி இது ஒரு கதை கட்டுதுங்க. அப்புறம் என்ன கதை கட்டும் போது அந்த பொண்ணு வந்து எலி பையனை லவ் பண்ணிச்சுங்க மேடம். அது வந்து கலைச்சிட்டாங்க. கலைச்சி அவங்க பொண்ணு அவங்க இட்டுக்கிட்டாங்க. அப்போ அது ஊருக்குலாம் சொல்கிறாங்க இந்த பொண்ணு இந்த மாரி இந்த மாரின்னு. அத்தை காதில் வாங்க மாட்டாரு. அப்போ அந்த பொண்ணு சொன்னதை மட்டும் என்ன மட்டும் அவர் குத்தி குத்தி காமிக்கிறாங்கம்மா. இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்கள் மனைவி உங்களை துரோகம் பண்ணிட்டு இன்னொரு நாள் கூட்டிட்டு ஓடி போயிருந்தா விட்டுருப்பேன் மேடம். நான் போய் அவ்வளோ பெரிய மனசு மேடம். ஏன் மேடம் நமக்கு ஒருத்தவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூட அவங்க போயிட்டாங்க. அதோட விட்டுற வேண்டியது அவங்கள. நாம போய் அவங்களை கூப்பிட்டுனா ஒரு ஒரு அவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு. அவ்வளோ பெரிய மனசு அவங்களுக்கு. அவ்வளோ பெரிய மனசு தான் மேடம். அவ்வளோ பெரிய மனசுனா அப்புறம் ஏன் ஒருத்த வந்து என் பொண்ணு பொண்டாட்டி தான் கொடுத்தானே விட்டு தொலைக்க வேண்டியதானே என்ன மேடம்? ஒருத்த போன்ல பொண்டாட்டி தான் எடுத்து கொடுத்தா விட வேண்டியதானே? நான் தான் அவனோட விட்டுட்டேன். நான் முன்னாடி ஒருத்தர காதலிச்சாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர காதலிச்சா அது மனசுல வச்சிருக்கீங்க. நான் வேண்டாம் மேடம் நான் அவங்கள. அப்ப இந்த பொண்ணு தான் லவ் பண்ணி வச்சிருக்கீங்களே. பொண்ணு உங்க பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் காதலிச்சா அது வேணா நாளைக்கு விட்டுடுவோம். அப்ப இந்த பொண்ணு நான் வேணா நாளைக்கு அவங்களே வேணா விட்டுடுவோம். அப்பமா இது கலச்சி இருக்குது. அப்ப அத ஏன் எடுத்துக்க மாட்டேன்றா? அவ்ளோ ஈஸியா இருக்கு உங்களுக்கு. அப்படில்ல மேடம். சரி ரெண்டு பசங்க என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பசங்க நான் படிக்க வச்சு நான் வளர்த்துக்கிறேன் மேடம். எப்படி? நான் இட்டு போய் அவங்க கூட வச்சுக்குவேன். அவங்க வளர்க்குறான்ட்டாங்க இட்டு. சரிங்க அவங்க ஓஹோ அவங்க இட்டு தாய் விட அவங்க நல்லா பார்த்துக்கோ. அவங்க தான் இட்டுட்டு போயிட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு விட்டு இட்டு போனோம் மேடம். அவங்கள கூட்டு போனோம் மேடம். சாப்பாடு விட்டாங்க மேடம். கேசரி கஞ்சி செஞ்சு அவங்க எதுக்கு மாமா ஊட்டுறாங்க? இவர் எதுக்கு மாமா கூட்டினாங்க? கேசரி செஞ்சு வீட்டில் போய் சாப்பிடுமான்னு கொடுத்துருந்தோம். அதை கேசரியை நீ விஷம் வச்சு கொண்டு இருப்போம். அந்த பிள்ளைங்களை அடிச்சு அந்த கேசரியை சாக்கரில் கொட்டி புள்ளையை அடிச்சு இங்கே காயமாக்கிட்டு எதுக்கு மேடம்? குழந்தைங்க அவகிட்ட கூட்டிட்டு போறீங்க. நான் குழந்தை பார்க்க போறேன் மேடம். அவங்க குழந்தை விளையாடுறதுல அவங்க தான் தூக்கி வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா தான் மேடம் இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தை எப்படிங்க உங்களுக்கு இருக்குது? பெரிய மனசு எந்த பொம்பளைக்கு இருக்காதுங்க மேடம். இப்போ இவங்க தனியா இப்போ தெரியாதவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருந்தா நீங்க சொல்ற ரைட் மேடம். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தா ஃப்ரெண்டா இருக்குன்னா விட்டு கொடுக்கணுங்கிறீங்களா? விட்டு கொடுக்கணும்னு சொல்ல மேடம். அவங்க சொந்தக்காரங்களே எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, எதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடுச்சு ஒரு வருஷம். அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அதான் மேடம். ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியா வாழனாலும் வாழ மாட்டாங்க மேடம். அப்போ உங்க ஆசைக்கு இருக்கணும். 7 வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணும். அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க நீங்க. அதுக்காகலாம் வேணாம்னு சொல்ல மேடம் அவங்கள. நான் அப்புறம் அவங்க அவங்க வந்து என்ன வந்து சரியா அப்படியே ஒரு மாதிரியா பண்ணிட்டாங்க. என்ன வேற ஒரு நீங்க பண்றது எல்லாமே சரி, அவ பண்றது தப்பு மேம். அந்த பொண்ணு தான் லவ் பண்ணி இப்போ கர்ப்பமா வந்து கலைச்சிருக்குது. அது மட்டும் ஏத்துக்கிறாரு. இதை மட்டும் ஏன் மேம் குத்தி காட்டுறாரு? அது எல்லாமே எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 20 வயசு மேடம். 20 வயசுல குழந்தை பெத்துக்க தெரியுதுல, அந்த அறிவு இருக்குல்ல. அவங்க கல்யாணம் பண்ணும்போது 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வக்கீல் வீடு என்று குமரன் வக்கீல் நோட்டரி பேப்பர்ன்றவர். சரி இந்த பொண்ணு பேர்ல 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. சரி அவங்க அந்த என்ன பண்ணாங்கன்னா வேற யாருன்னா கட்டி வச்சு அந்த பணம் வீணாயிடுன்ட்டு கல்யாணம் பண்ணி பணம் எடுத்து இருமா நான் அவங்க நிலம் காட்டலாங்க. 1.5 லட்சம் ரூபாய் பணம் அந்த பாப்பா பேர்ல இல்லை ஒரு மண்ணுக்குன்னு வாங்கி தரானாங்க மேடம். சரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எதுவும் தேவையில்ல, இதுக்காச்சும் எதாவது செஞ்சிருக்கணும். அதுவும் செய்யலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1.5 லட்ச ரூபா பணத்தில் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. மீதி 75,000 ரூபா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒன்றும் இல்லை மேடம், ஒரு தாலி எடுத்து கொடுத்தாங்க, ஒரு அண்டா, ஒரு பாய், ஒரு தலைகாணி. அது கூட இல்லாமல் ஈத்துன்னு போயிருக்கிறீங்க. 75,000 ரூபாய் எடுத்துலாம் மேடம். அதுக்கு 75,000 ரூபாய் மேடம் எடுத்து கேட்டால் ஃபீஸ் வக்கீல் ஃபீஸ் என்னங்க. குழந்தை பிள்ளைலேருந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டில் தான் வேலை செய்யுது மேம். அது அவங்களோட என்னோட அதுக்கு சொல்ல அவங்களே அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அந்த காலத்தில். நல்லது நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா மேடம்? நானும் மேடம் அந்த காசு நான் வாங்கி ரூபாய் கூட செலவு பண்ணல. இவ பேர்ல அந்த 50,000 இவ பேர்ல ஒரு மண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வட்டியோட சேர்த்து இன்னைக்கு 50,000 அந்த மீதி வட்டியோட சேர்த்து இன்னைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல மேடம். 75,000 அவங்க வாங்கினாலும் அந்த 50,000 வாங்கி நான் வேஸ்ட் பண்ணல மேடம். இவங்க பேர்ல மண்ணு வாங்கி இவங்க பேர்ல எழுதிட்டு அந்த வீட்ல வீடு கட்டி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை பாராட்டுறேன். நான் சொல்றேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கை இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு வட்டியோட சேர்த்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்கல மேடம். நான் வந்து எனக்கு வந்து அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வாழ முடியல. நீங்க பண்றது கரெக்டா இருக்கு. நம்பிக்கை துரோகம் எவனோ ஒருத்த போன் பண்ணிட்டு சொல்லுவாளா, இவர் வந்து அதை நம்புவாராம். 7 வருஷம் வாழ்க்கை வந்து வீணா போச்சு ஏன்னா இன்னொருத்தர் சொல்லிட்டான். ஆனா இவர் பண்றது மட்டும் நம்பிக்கை துரோகம் கிடையாது. இவர் பண்றது மட்டும் வாழ்க்கையில சரி நான் நினைக்கிறாரு. அப்புறம் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆமா மேடம். நம்பிக்கை துரோகம்னா எப்படிங்க? என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க? கணவன் மணி எதுக்கு மேடம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? ஒருவனுக்கு ஒருத்தினால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒருவனுக்கு ஒருத்தியா இல்லாத இன்னொருத்தவங்க கூட நீ தொடர்பு வச்சுக்கும்போது எப்படி யார் தொடர்பு வச்சா நீங்க எங்கேயா பாத்தீங்க? கை காலமா புடிச்சிங்களா? மேடம் இவங்களே அவங்க வாயில ஒத்துக்கிட்டாங்க மேடம். நான் கல்யாணம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட தொடர்பு வச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுக்கு இப்போ இருக்குது உங்க கல்யாண வாழ்க்கைக்கு எனக்கு அது எனக்கு மனசாட்சிக்கு உறுத்துது மேடம். அது எனக்கு பிடிக்கல மேடம். எப்போ தெரிய வந்தது? ஒரு நிமிஷமா எப்போ தெரிய வந்தது எனக்கு? அந்த செல் காணாம போனதுல இருந்து. இருங்க இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு எப்போ தெரிய வந்தது உங்களுக்கு? அந்த செல்லு காணாம போன அன்னைக்கு தான் மேடம் தெரியும். செல்லு காணாம போன அன்னைக்கு தெரியும். இந்த பொண்ணு திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க, நான் அந்த பையன் கூட இப்படி எல்லாம் தொடர்புல இருந்தேன் அப்படின்னு. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட சொல்லிருக்கணும். நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்ற? அந்த பொண்ணு ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும்? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா எதுக்கு சொல்லணும் தெரியல மேடம். அவங்களதான் கேட்கணும். உங்களுக்கு புத்தி இல்ல. உங்க மனைவி பத்தி யாரும் வந்து தப்பா சொல்றாங்க, நீங்க காதுல வாங்கிடுவீங்க, போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அத நம்பிக்கை தரும். எவனோ போன்ல ஒருத்த சொன்னா, ஏதோ ஒரு கூட இருக்கிற நமக்கு யாருமே இல்ல, வேற வீட்டுலதான் வளர்ந்துருக்கோம், ஒரு தங்கச்சி போல் ஒருத்தர் இருக்கா, மனசு விட்டு சில விஷயங்கள் பேசினாக்கா தனக்கு ரூட் சரி பண்றதுக்காக உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்றா. இதே நாளைக்கு இன்னொருத்தர் வந்து உன் பொண்டாட்டி கூட எனக்கு தொடர்பு இருந்துடா நான் சொன்னாங்கன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு ஏமாத்திட்டா இன்னொன்னு மூணாவது பொண்ணை தேடி போயிடுவீங்களா? அப்புறம் எதுக்கு விஷம் குடிச்சீங்க? அவங்களுக்காக விஷம் குடிச்சீங்க? இல்லங்க மேம். அவங்களுக்காக விஷம் குடிச்சீங்க? அப்ப கூட வந்து பாக்கல மேடம். யாருக்காக விஷம்? செத்து அவங்க என்ன சொல்றாங்க? யாருக்காக? அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு காசு வேணும், சாப்பாட்டுக்கு பணத்துக்கு காசு வேணும். நான் கேக்குறேன் யாருக்காக விஷத்தை குடிச்சீங்க? இவங்களுக்காக குடிச்சீங்களா இல்ல அந்த பொண்ணுக்காக குடிச்சீங்களா? அந்த பொண்ணுக்காக குடிச்சேன். டார்ச்சர் தாங்க முடியும். அவ்வளவுதான். டார்ச்சர் எந்த நேரமும் டார்ச்சர் தாங்க முடியல. அந்த பொண்ணுக்காக நான் விஷத்தை குடிச்சேன். நான் வந்து சாப்பாடு காசு கொடுக்கலையா இல்ல வந்து பாக்கலையா? நீங்களே கேளுங்க. ஏன் அது பண்ண போதுமா? ஒரு கணவருடைய கடமை முடிஞ்சு போச்சா? நான் வந்து போயின்னு தான் நான் போவேன். ஆமா போயின்னு இருக்குன்னா அப்போ நான் அப்படி இருந்தா போதுங்கிறீங்க. நான் எவனோ ஒருத்தி வச்சுப்பேன் மேடம். அதுதான் அவங்க ஜனங்க சொன்னாங்க. சரி ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருங்கன்னா அதுவும் ஒத்துக்க மாட்டேன். எப்படிங்க? ஆனா நான் தப்பு பண்ணேன் மேடம். தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஃபைல் ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த பொண்ணையும் நான் விட்டுட முடியாது. அதுக்காக தப்பு பண்ணி ஒரு வருஷம் குழந்தைய பிறந்துருச்சு. இப்போ மறுபடியும் கன்சியா இருக்காங்க. ஆனால் செக் பண்ணி வேணா பாருங்க நீங்க போயிட்டு. ராமை நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரு என் பிள்ளைங்களுக்கு அவர் வேணும். உங்க வீட்டில் இருக்கணும். ஆமா என் கூட இருக்கணும், என் பிள்ளைங்களோட இருக்கணும். பதில் கூட நான் கூட வாழ்ந்த செத்துரும் மேடம். அப்ப அந்த பொண்ணு மட்டும் லவ் பண்ணி குழந்தை கலைச்சிக்கிறது அது மட்டும் மேம் ஏத்துக்கிறாரு? அதுக்கு சொல்லுங்க மேம். அந்த பொண்ணு சொல்லி தானே கலக்க முட்டி தானே இந்த மாதிரி ஆச்சு. நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. உங்க மனைவி இருக்கா, நீங்க பதில் கொடுங்க. உங்க மனைவிக்கு அவங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. ரெண்டு குழந்தை எட்டு போய் நான் வளர்த்துக்கிறேன் மேடம். அவங்க எப்படி வக்கீல் வீட்டுல அவங்க வந்து என்ன நம்பி பழி வாங்கினாங்களோ அதே மாதிரி அவங்கள வச்சு. எனக்கு யாரும் இல்ல, உன்னை விட்டா நீ தான் எனக்கு. எனக்கு தான் தாய் இல்ல, தப்பு பண்ண நானே தான் நிக்கிறேன். கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி தான் மேடம். அவனையும் அவங்க இட்டுன்னு அது 1,00,000 ரூபாய் வீடு வித்து கொடுத்தா அந்த பணத்தையும் சுட்டிக்கிறாங்க. திருப்பி அது ஒன்றும் சுட்டிங்களாங்க. தம்பிக்கு தான் அவங்க பாதுகாப்பு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க. எனக்கு நீ விட்டுட்டு ஓடின ஒரு வருஷமா அவங்க தான் மேம் என் பிள்ளைகளுக்கு துணிமணி எனக்கு நல்லது கிடைச்சது எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. மேடம் இவ்வளோ தான் சொல்றீங்களே, இவ்வளோ வெறுத்தது காரணம் 2-3 காரணம் சொல்லுங்க. எங்க அம்மா மனநிலை சரியில்லைங்க மேடம். சரிங்க. அவங்க வந்து குளிக்க கூட முடியாது மேடம். சரிங்க. குளிக்க கூட முடியாது. அப்ப ஈத்துட்டு போய்க்கிறேன். அது குளிப்பாட்டுதா? அதை கேளுங்க. அவங்க வந்தாலும் ஒருவேளை சோறு கூட போட மாட்டாங்க. சரி அதனாலே எனக்கு பிடிக்கல மேடம். அந்த தெருவில் வந்து கேட்டு பாருங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒருவேளை சோறு கூட போட மேடம். என் தாய் தெருவை தூத்துது. உனக்கு கட்டின்னு பாருங்க மேம். தாயி வேணாம் உனக்கு, பிள்ளைங்களும் வேணாம், தம்பி வேணான்னு தானே ஒரு பொண்ணு கூட ஓடினேன். அதை கேளுங்க. இல்ல பதில அது இன்னைக்கு வந்தா கூட அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்கு மேடம். நீ என்ன பண்ற? அவங்க வந்தா ஓ உங்க மேல நாறுது, நீங்க வராது போ போன்னு துரத்துற. சாப்பாடுலாம் போட அப்படி பண்ணீங்களா? இல்ல மேம். நீ கேட்டு கூட பாருங்க. தெருவில் கேட்டு கூட பாருங்க மேம். கேட்டு பாருங்க. கேட்டு கூட பாருங்க. அது பேசுவோம். நான் சொல்றேன் அது ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் இல்ல மேடம். ஒரு தாய் வந்து இப்ப என்ன பெத்தவங்க, அவங்க உன்னை பெத்த ஒரு தாய் இருந்தாங்கன்னா உன் தாய் வந்து அவங்க உன்னை வளர்க்காதவங்க, உன்னை பெக்காதவங்களை கூட்டு வீட்டுல உள்ள வரைச்சு சாப்பாடு போற படுக்க வைக்கிறேன். என்ன 15 வருஷமா பெத்து வளர்த்து என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டாங்க. அவங்க வந்தா ஒரு வேலை ஒரு சோப் போட்டு குளிப்பாட்டி விட்டுனா நான் குளிப்பாட்ட மாட்டேன் அவங்கள. அவங்க மேல நான் தேடிக்குதுன்ற ஒரு புடவை கட்டிட்டா ஒரு நான் தரமாட்டேன் புடவை. அப்படி எதுக்கு மேடம்? நீ அப்படி நீ எதுக்கு எனக்கு? நான் எல்லாம் கொடுப்பேன் மேம். நீங்க வேணா போன் போட்டு கேளுங்க. உனக்கு 2 பிள்ளை மேல சத்தியம் பண்ணி நீ ஒரு நாளைக்கு அவங்க கூட்டு குளிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லு பாப்பா. நான் சாப்பாடெல்லாம் போடுவேன். குளிப்பாட்டிக்கிறியா? குளிப்பாட்டு சொல்லிக்கிறேன். சாப்பாடெல்லாம் போடுவேன். குளிப்பாட்டுனது இல்ல, சாப்பாடெல்லாம் கரெக்டா நான் போட்டுறேன். அப்புறம் எப்படி மேடம் கூட நான் ஏன் குளிப்பாட்டுறது இல்ல மேடம்? இதே இவங்க தாய் அந்த குளிப்பாங்க. ஏன் குளிப்பாட்டுறது இல்ல சொல்லுங்க ராமை. ஏன் குளிப்பாட்டுறது இல்ல? இவருக்கே அந்த அக்கறை இல்லாத அவருக்கு அக்கறை இல்லாம இருக்கட்டும். நீங்க ஏன் குளிப்பாட்டுறது இல்ல கேட்டேன். குளிப்பாட்ட மாட்டேன் ஆனா சாப்பாடு எல்லாம் போடுவோம். ஓகேமா. மனநோயாளி அவங்க தெரியும்ல மனநோயாளின்னு தெரியும். 6 வருஷமா மேடம் இங்க மெட்ராஸ் கீழ்பக்கம் ஹாஸ்பிடல்ல கூட்டி வந்து ஒரு வாரம். அதுக்காக நீங்க பண்றது சரியான ஆயிடாது. இல்ல மேடம் எங்க அம்மா கவனிச்சிக்க தந்த மேடம் மேடம். அவங்க கரெக்ட்டா கவனிப்பாங்களா? அவங்க அந்த சாப்பாடுலாம் போடுவாங்க, குளிப்பாட்டு சொன்னா குளிப்பாட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க மேடம். ஆமா அதுக்காக தான். அப்போ உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேணும் உங்களுக்கு. ஆமா மேடம். அப்போ இவ்வளவு நாள 7 வருஷம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்துக்கிட்டீங்க. அப்போ உங்க அம்மாவை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆயா தேவைப்படல. அதுக்கு அம்மா காப்பாத்துறதுக்கு அம்மா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேணும்னா நீங்க ஒரு ஆயா வைங்க. இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஹோம் இருக்கு, அங்க சேர்த்து விடுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தா ஓடுறாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. அப்படி அவங்க 2-3 பேரை இதுக்கே அடிச்சு மண்டையெல்லாம் வச்சிட்டாங்க. 2 ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அதே வக்கீல் தான் இவங்க வீட்டுல போனாங்க. மனநோயாளிகளுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் கேட்ட மேடம் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. கூட இருக்கணும் கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டாங்க மேடம். அங்க போனா என்ன சொன்னாங்க, யாரும் ஒரு ஆள் கூட இருந்தா சேர்த்துப்போன்னு சொன்னாங்க. இவளுக்கே தெரியும் மேடம், நான் போயிட்டு கார் வச்சு ஏத்திட்டு போனேன் அவங்கள. நீங்க ஏன் குளிப்பாட்டுறதுல ஒரு கேள்வி கேட்டேன். அதான் குளிப்பாட்ட தான் மாட்டேன் ஏன் கேட்டேன், அது மட்டும் பதில் சொல்லுங்க. அசிங்கமா இருக்கா? அப்புறம் அவங்க கிட்ட நான் போக மாட்டேன், சாப்பாடு மட்டும் போட்டு. ஏன்? அவங்க திட்டுவாங்க. சரி திட்டுவாங்க, மனநோயாளி திட்டுதான் செய்வாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. உங்க அம்மா இருந்தாங்கன்னா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? உங்க அம்மா இருந்தாங்கன்னா அப்படியே விட்டுருவீங்களா? விட மாட்டேன். அப்புறம் அவளை உங்க எத்தனை தடவை தொத்திட்டான்னு கேளுங்க மேடம். வாயாலே அவங்க வீட்டுல போய் ஒரு 6 மாசம் இருந்தா கல்யாணம் பண்ண புதுசுல. அங்க வரும்போது எங்கேயா வர தொத்தி தொத்தி விடுவா மேடம். அவங்க எங்கம்மா மேடம் பிள்ளைய தேடி தான் வருவாங்க. என் தம்பி சின்ன பையன் வந்தேன் மேடம். அப்போ நான் சொல்றேன், என்னத்தான் காரணம் கொடுத்தாலும் நீங்க பண்றது சரி ஆயிடாது. நான் பண்ண தப்பு தான் மேடம். நான் பண்ணது இல்ல. உங்க அம்மா பாத்துக்கிறது ஒருத்தர் வேணும். நான் வந்து ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன். ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கிறீங்களா? நான் அவ கூட இருக்க மாட்டேன் மேடம். இத்தனை வருஷமா கொடுமைப்படுத்தி இந்த கொடுமையெல்லாம் வாழ்ந்துட்டு இதுக்கு மேலாம் வாழ முடியாது மேடம். இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு நான் எப்படி மேடம்? அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு தோணுது, ஒரு பொண்டாட்டியோட வாழ்க்கை கெடுத்துட்டு என் புள்ளைய கொடுத்துருங்க மேடம். கொடுத்துடுவாங்க, கொடுத்துருவாங்க மேடம். ஆமா என் புள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், கொடுத்துருவாங்க. உங்க மனைவி வந்திருக்காங்க, 2வது மனைவி. வாங்கம்மா. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 20 வயசு ஆகுது. 20 கிடையாது, 19. இப்போ 20வது கல்யாணம் ஆகக்குள்ள 19. ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பெற்றுட்டீங்க, இன்னொன்று குழந்தை உண்டாக்கிருக்கீங்க. போன வருஷம் ஒரு வருஷம் தான் போன இங்கே வெள்ளம் வரும்போது போன டிசம்பர் கரெக்டா ஒரு வருஷம். அதான் கேட்குறேன், ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பெற்றுட்டீங்க. இல்லை 8 மாசத்துல இறந்துடுச்சு. எப்படி? அவங்க கீழே விழுந்துட்டேன் மேடம். பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன். சரி, அதுல தான் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் உண்டாயிருக்கீங்க. 3 மாசம் ஆகுது குழந்தை இறந்து. இப்போ மறுபடியும் கன்சீவா இருக்கு. முதல்ல டாக்டர் சொல்லல அப்படி குழந்தை இறந்துச்சுன்னா இமீடியட்டா ஒரு வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்க கூடாது, எந்த டாக்டரும் சொல்லல? அதெல்லாம் ஏன் சொல்லுவேன் நான் சொல்லி அங்க ஜிஹெச்ல கல்லூர் ஜிஹெச்ல சொன்னேன், இது மாதிரி குழந்தை இறந்துடுச்சு. மறுபடியும் அங்கே தான் போய் காட்டினேன். அதெல்லாம் என்ன சொல்லுவேன்? இதே வேலையை திருட்டு இருக்கீங்க மேடம், இதே வேலையை திருட்டு இருக்கீங்க. 8 மாசத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி தான் குழந்தை இறந்துருக்கு. அதுக்குள்ள இவங்க 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலுமே? போவேன். சில விஷயங்கள் உங்ககிட்ட உங்களை ஒரு தோழியாக நினச்சிட்டு தங்கச்சியாக நினச்சிட்டு நீங்கள் அக்கா தான் கூப்பிடுவீங்க. அக்கான்னு கூப்பிடுவேன். சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அது எதுக்காக சொல்லியிருக்காங்க? நீங்கள் ரகசியமாக ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ரகசியத்தை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. கல்யாணம் ஆகிதான் இந்த விஷயத்த என்ன சொன்னேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நான் இது சொல்லுவேன். அப்புறம் என்னங்க, அவ கூட பழகி அவ கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் செல்லு தொலைஞ்சு போது. ஒரு வருஷம் கல்யாணம், ஒரு வருஷம் ஆகுது மேடம். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருந்தேன். அதான் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொன்னாங்க. ஏற்கனவே 6 மாசத்துல பேசிட்டு முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கல, அது ஏன் சொன்னுச்சுன்னு கேளுங்க. அதான் நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா என்ன கன்ஃபியூஷன்? நீங்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன், அவர் சொல்றாரு நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க. கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதா? என்ன போய் சொல்லுன்னா முடிவு பண்ணிட்டு வரல, அப்புறம் என்ன எதுக்கு சொன்னீங்க அவர்கிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயோ சொல்லி பழகும் போது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தடவை சொன்னேன்னு சொல்லி சண்டை வந்தனால இதை சொல்லி காட்டி நான் இது பண்ணதுனால. அதான் நீங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும், எனக்கு ரூட் கிளியர் ஆகணும், அதுக்காக சொன்னீங்களா? அதுக்கோசரம். அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு நெருக்கமா பழகி இருக்கீங்க, அதனால தான் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன? அது அண்ணன்னா இவர் தங்கச்சின்னு வரும். எப்படி தான் கூப்பிட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? இல்ல மேம். அப்படியே இல்ல கூப்பிட்டீங்க அவரை. வாங்க போறோம்னு கூடுவாங்க அவங்க. அண்ணன் சொல்ல மாட்டான் ரொம்ப இதெல்லாம் வாங்க. நீங்க பாப்பா தான் கூப்பிடுவீங்களா மே? பாப்பா தான் கூப்பிடுவா அவங்க அம்மா கிட்ட. அக்கா பாப்பா அனுப்புகா பாப்பா அனுப்புகான்னு சொல்லுவா. அவங்க அம்மா கிட்ட அவங்க பொண்ணு பாப்பான்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எது மூடி மறைக்காத. இல்ல எப்படி பழகுனீங்க? எனக்கு அம்மா நீங்க மூஞ்ச பார்த்தா தெரியும் உங்களுக்கு தப்பு பண்ற பொண்ணா தப்பு பண்ணாத பொண்ணான்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல மே. எதுக்கு அவ்வளோ மெதுவாக பேசுறீங்க? ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது தலை குனிகிறீங்க. அவங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். ஒருத்தன் எவனோ ஃபோன் தூக்கிட்டு போயிட்டான், அதுலேருந்து சந்தேகம் என் பொண்டாட்டி ஒருத்தன் கூட தொடர்பு வச்சிருக்கான், அதனால தான் உங்ககிட்டே பழகிட்டாரு. ஓகே. ரெண்டாவது, நாளைக்கு நீங்கள் எவனோ கூட தொடர்பு வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு சொன்னா உங்களை விட்டுட்டு மூணாவது பொண்டாட்டிக்கு தேடி போக மாட்டாருன்னா என்ன நிச்சயம்? எக்ஸ்பைரி டேட்டோட கேரண்டி கார்டு வச்சிருக்கீங்களா? இல்லைம்மா. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. 7 வருஷம் சட்ட ரீதியாக அவங்க தான் மனைவி. நீங்கள் மனைவி கிடையாது. நீங்கள் ஒரு தாலி கட்டினதுனால மஞ்சள் கயிறு கட்டினதுனால நீங்கள் பொண்டாட்டி ஆக முடியாது. எனக்கு ஒரு குழந்தை இதாகிடுச்சு மேடம். அதெல்லாம் கணக்குலேயே வராது. இனிமேல் யார் மேடம் கல்யாணம் பண்ணிப்பாங்க? யாருமா? அது அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும். கொஞ்சமாக சட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஏன் தம்பி உங்களுக்கு சட்டம் கொஞ்சம் கூட தெரியாது? சட்டம் தெரியும் மேடம். ம், சட்டம் தெரிஞ்சு நாளைக்கு அவங்க போய் கோர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன தண்டனை இருக்குது தெரியும்ல உங்களுக்கு? நான் அந்த தண்டனை அனுபவிக்கிறதோட ரெடி ஆகிறேன். நான் கூட வாழ மட்டும் ரெடி இல்லை மேடம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக என்ன போய் உடனே தூக்கில போட்ட உடனே செத்துருவேன் நான். சரிங்க. அப்புறம் அந்த பொண்ணு அதான் சொல்லுங்க. நான் அவள் கூட வாழ மாட்டேன் நான். இல்லை அதுதான் இப்போ பார்த்தீங்களா, அவள் கூட வாழ மாட்டேன். இவன் கூட வேணாம் வாழ்வேன். உங்களுக்கு ஜெயில போட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இல்லைம்மா. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னா கேட்டேன் நான். இவ்வளோ கேட்டு பாருங்க. எங்கள் அம்மா வந்தாண்ணா கூப்பிடுவல உள்ளார. அது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணை கேட்க சொல்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க மேம். எங்கள் அம்மா வந்து யார் வீட்டில் வரும்? ஒரு வருஷமாக அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மேடம்? இது ஒரு வருஷமாக உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா வந்து யார் வீட்டில் சாப்பிடுவாங்க? எங்கள் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க மேம். இது போய் போய் இல்லைம்மா. அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஆனதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு தெரியும். சரிம்மா நான் சொல்கிறேன். மாமே உங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. வந்திருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கட்டும். நான் சொல்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அவரை? அப்புறம் இல்லை நீ அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு ஆயாவாக இருப்ப அதுக்காக உங்கள் இடத்துல தாலி கட்டினாரா அவர்? அதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வீட்டில் வச்சுக்க வேண்டியதானே அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு? சொன்ன மேடம். எங்கள் அம்மா பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கன்னு கேட்டேன். இல்லைம்மா அதுக்கு ஏன் தாலி கட்டணும்? அதுக்கு ஒரு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்க வேண்டியதானே? தப்பா பேசல மேடம். இப்ப ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பூச்சண்டுவாங்க. வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப பிரமாதமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி சொல்றாங்க. இதுக்கப்புறம் மேடம் உடனே வாழ்ந்துரும். எது அசிங்கம்? இது அசிங்கம் கிடையாது தம்பி. இவ்வளவு நாள் அம்மா எங்க இருந்தாங்க? அவங்க வந்து எங்க வேணாலும் இருப்பாங்க மேடம். எங்க வேணாலும் படுத்துவாங்க. எங்க இடம் கிடைக்கவங்க கிடப்பாங்க. யாராவது காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பார்த்தேன்னா காசு கொடுப்பேன். நீங்க எங்க போய் பாப்பீங்க? எங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் வீட்டுல போய் பாப்பேன். அங்க இப்போ கொஞ்ச நாளா ஒரு 5 மாசமா போகல. ஒயின் ஷாப்ல வேலை செய்யறேன். அதனால அங்க போகல. ஆட்டோ ஓட்டும் போது போவேன். தினமும் போய் காசு கொடுத்து வருவேன். ஆட்டோ வித்துட்டேன் கஷ்ட சூழ்நிலை. அதனால போய் இப்ப அம்மா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசம் இல்ல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. 1 வருஷம் ஆகுது அவங்கள பார்த்து. எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் பார்த்து. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து கடலூர்ல வாடகை இருந்தேன் மேம் நான். ஓகே. அவங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா அவங்க கூட வாழ்ந்துருந்தாலும் இவங்க வீட்டுக்கு வருவேன். நான் அது கேட்கல. அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏன் அம்மாவை கூட்டிட்டு உங்க கூட வைக்கல? உங்க அம்மா பாத்துக்கிறது ராயா வேணும், அதுக்கு தானே கழுத்துல தாலி கட்டிங்க. அதான் மேடம் அவங்க போய் தேடினேன். அவங்க வீட்டுல கேட்டதுக்கு அங்க இல்ல இங்க வரலான்னாங்க. சரிங்க. 2-3 தடவை போய் பார்த்தேன். சரி. ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க மாசமா இருந்தாங்கன்றனால இவங்களை ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டு. அப்போ உங்க அம்மா விட இங்கதான் முக்கியம். கண்ணீர் விட்டீங்க அம்மாவை குளிப்பாட்டுல சாப்பாடு போடலன்னா இவங்க குளிப்பாட்டு கூட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு மகனாக உங்க அம்மாவுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு போறீங்க. ராமாயி மேல தப்பு இருக்கு. அது நான் அவளே கேள்வி கேட்டேன் நான். ராமாயி மேல தப்பு இருக்கு. ஆனா அப்பவே உங்க அம்மாவை கூட்டிட்டு உங்க கூட வச்சீங்களா? இல்ல இவங்கதான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது நல்லா பாசமா சாப்பாடு எல்லாம் போடுற மாதிரி பேசுறாங்க. நான் போயிட்டேன்னு வச்சுங்களா, ஓ உன் பையன் போயிட்டான் இங்க உட்காந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க அப்படி சொல்றீங்க? உங்க அம்மாவை அப்படி சொல்லி மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும்? நான் கேட்கறேன், உங்க அம்மாவை அப்படி திட்டி அனுப்பிச்சிருவாங்க, இது உங்க கண்ணால பாத்தீங்களா? இவங்க வீட்டுக்கு எதிர வீட்டுக்காரங்களை கேட்டு பாருங்க. எங்க அம்மா வந்தாங்கன்னா இவங்க ஒரு நாள் எல்லாருடைய ப்ராப்ளம் என்ன இருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுல சொன்னா, எதிர் வீட்டுல சொன்னா, மாடி வீட்டுல சொன்னா, கீழ் வீட்டுல சொன்னா, காதல கேட்டதும் கண்ணால பார்த்ததும் சில நேரத்துல பொய்யா இருக்கும். நான் சொன்னா கூட நான் வாழ மாட்டேன். ஆனா அவங்க கூட வாழ மாட்டேன்னா அவளு கூட நீங்க வாழ முடியாது, அது மட்டும் தெளிவா இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க ரெடியா இருக்கீங்களா? இவரு இல்லைன்னா செத்துருவோம் மேடம், எங்கள் வீட்டிலேயே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு வேணான்ட்டு இவரு இவர் மட்டும்தான் மேடம் ஏற்றுக்கிறாங்க மேடம். அப்போ அப்போ அவங்க அம்மா அப்போ அவங்களும் வந்து அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவர் எனக்கு வேணுங்க. எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுமா? அவருக்காக எதுவுமே கிடையாது, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற என் பேரில் இடம் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு. உன் பேரில் வாங்கினது, அது உங்கள் காசில் வாங்கினது. எங்கள் அம்மா ஆக்ஷன் ஆன பணத்தில் என்ன பண்ணுவோம், கடை வாங்கியிருந்தேன், ஒரு 5 பைசா வட்டிக்குன்னு கடை வாங்கியிருந்தேன். அந்த மண்ணுக்காக கடை வாங்கினேன். எங்கள் அம்மா ஆக்சிடென்ட், எங்கள் அம்மா ஆக்சிடென்ட் ஆன பணத்தை காசு எட்டுன்னு வந்து அப்படியே அந்த மண்ணுக்கு கடை வாங்கி இடத்துல கொடுத்துட்டேன். ஒரு ரூபா கூட நான் எடுத்துக்கல. அவங்களோட காசு மட்டும் உனக்கு தேவை, ஆனால் அவங்க தேவையில்ல. பிள்ளைகளுக்கு தானே கொடுத்தேன். யார் பிள்ளைக்கு? நான் அவங்க பிள்ளை, இந்த பிள்ளை யார் பிள்ளை? என் பிள்ளை. அவங்க இந்த பிள்ளைக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தானே செய்யணும். அவங்க அப்படியே யாருக்கு செஞ்சாங்க? உங்களுக்கு தானே செஞ்சேன் நான். அவங்க ஒரு ரூபாய் சாப்பிட்டாங்களா அந்த காசு? ஆமா, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு தாய் இருக்கும்போது அவங்கள கவனிச்சிருக்கணும் நீங்க. சரிங்க, ஓகே. நீங்க வந்து அவ்வளோ பெரிய தப்பு, அது கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு மனசுல இருக்கும். என் தாய் வந்து சரியா கவனிக்கல, எப்பவுமே இருக்கும். இவங்க வீட்டுல வக்கீல் வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு உங்க பசங்க உங்களை கவனிக்கலன்னா கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் நான் உன்னை கவனிக்கலன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன்ல, எங்க அம்மா கவனிக்கல, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? நீங்க என்னத்தா சொன்னா? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மேடம், உண்மையை ஒத்துறேன். நான் பண்ண தப்பு தான். இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து இவளோட வாழணும் மேடம். ஆனால் என்னோட குழந்தைங்க 2 அனுப்பிடுங்க, நாங்கள் எங்கேயாவது வாழ்ந்துக்கிறோம். அவங்களுக்கு என்ன மாசம் சாப்பாடு காசு கொடுத்துறோம் மேடம், நான்லாம் அனுப்ப மாட்டேன் மேடம். பசங்க உங்களுக்கு தர முடியாது, அதுதான் சட்டம். குழந்தைய கூட்டு கேளுங்க மேடம், யார் கூட போறேன்னு சொல்லுதுன்னு சொல்லுங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, 5 வயசு 4 வயசு, அதுவும் பெண் குழந்தைங்க. அதான் மேடம், அதனால தான் மேடம் இவ்வளோ நாளாக அந்த குழந்தைங்களை எவ்வளோ குழந்தைங்க அம்மா கூட தான் இருக்கணும், அதுதான் சட்டம். நீங்க சட்டத்தை மாற்றி நீங்கள் பேச முடியாது. சரி வேணாம் மேடம், என் பசங்களுக்கு வந்து மாசம் மாசம் நான் வேணா அதெல்லாம் கொடுக்க முடியாது மேம். அந்த பொண்ணு கூட ஒரு வாழக்கூடாது, தூக்கி உள்ள போடுங்க மேம், ஜெயிலில் போடுங்க மேம். சரி, அதை நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேங்க மேம், கொடுக்குறேன். நீங்கள் தான் கம்ப்ளைண்ட். அந்த பொண்ணு கூட வாழக்கூடாது, நான் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன். நீங்க கொடுத்தாலும் அவங்க கையெழுத்து போடணும். அவங்க கையெழுத்து போறாங்க, எனக்கு ஏன் மேடம் 2-3 தடவை சாகணும்னு துணிஞ்சிட்டேன், அவங்களுக்காக சாகணும்னு துடிக்கல, அவளுக்காக சாகணும்னு துடிச்சு மேடம். அவளுக்கு அந்த அளவுக்கு என்ன பாசமா பார்த்தேன் நான் உண்மையிலுமே. என்னிட்ட எங்க அம்மா பத்தி எல்லாரும் பத்தியும் நல்லா பேசுறா. நீ ஒரு நாள் கூட எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஆமா, அப்புறம் கூட இருக்கிறதுக்காக பேசிதான் ஆகணும் மேம். என்னைக்கு கேட்டிருக்கேன் எங்க அம்மா பார்த்து நல்லா இருக்கியான்னு? எங்க அம்மா கேட்டிருக்கேன். ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்கும் போது 7 வருஷம் கேட்காத ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேக்குறீங்க. இந்த துணிச்சல் உங்களுக்கு என்னைக்கு உங்க அம்மாவை நான் குளிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னாங்களோ? அசிங்கப்படுறது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. நான் இருக்கிற இடம் தெரியாத வளர்ந்தவன் நானு. அப்பா விட்டுட்டு இறந்தவரு இல்ல தம்பி, நான் சொல்றேன், என்னைக்கு உங்க அம்மாவை குளிப்பாட்ட மாட்டே சொன்னாங்களோ அன்னைக்கு ஒரு மகனாக நீங்க அன்னைக்கே நான் இவ்வளவு வேணான்னு விட்டுட்டு தான் மேடம் போயிட்டேன். இல்லையா அன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு வேணான்னு விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்தா. அதெல்லாம் போய் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன். எனக்கு அவங்க நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே நான் இவ்வளவு வேணான்னு விட்டுட்டு போயிட்டு 1 வாரம் நான் கடலூர்ல போய் இருந்தேன். இவ்வளவு வேணான்ட்டு எப்ப கல்யாணம் பண்ண புதுசுல இல்ல இல்ல அதெல்லாம் போய் சொல்றாங்க. வக்கீல் வீட்டுல நீ வேணானா அவனை வேணான்னு எழுதி கொடுத்து போன்னு அதெல்லாம் சொல்லல. இவரு பேச்சல இவரு மாத்தி மாத்தி பேசல, உண்மையா தான் சொல்றேன். மாத்தி மாத்தி பேசுறேன். நீ மாத்தி பேசுற, நான் மாத்தி பேச மாட்டேன். அதெல்லாம் நீ அந்த பொண்ணு வாழ விட முடியாது. நான் அவன் கூட வாழ மாட்டேன், அந்த பொண்ணு கூட தான் வாழ முடியாது. நீ ஏன் சொல்றத? அந்த பொண்ணு கூட வாழ கேஸ் கொடுத்துன்னு சொல்றேன். நான் டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அந்த பொண்ணு நான் தான் என்ன டைவர்ஸ் கேக்குறேன். அந்த பொண்ணு கூட வாழ விட முடியாது. நீ அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. ஏன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை யார் கொடுப்பா? அப்ப எனக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? யார் வாழ்க்கை கொடுப்பா? இப்ப என் புள்ளைகளுக்கு யார் இருக்கறது? அது புள்ளைய என்கிட்ட கொடுக்கணும். எது கொடுக்கணும்? அப்ப நீங்க பாத்துங்க. அது இங்க பாருங்கம்மா, அம்மாவை கவனிக்கல, அது ராமாய் மேல இருக்கிறது தப்பு. ஆனா அதுக்காக நான் இன்னொன்று பொண்ணு காதலிச்சிட்டேன், என் அம்மாவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க, அதுக்காக ஒரு பொண்ணு நான் வந்து கழுத்துல தாலி கட்டிட்டேன் சொல்ற ஏத்துக்க முடியாத ஒரு ரீசன். சரிங்களா? தப்பு தான் மேடம். நான் அதுக்காக உங்களை இப்போ விட்டுற முடியுமா மேடம்? ரெண்டு குழந்தைக்கு தாயாயிட்டாங்க. இப்போ அதுக்காக இவங்களை விட்டுட்டா நான் இப்போ இந்த அளவுக்கு டிவி வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களை யார் மேடம் நாளைக்கு கட்டிவோம்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க மேடம். நீங்களே நான் தான் டிவி வரைக்கும் வந்துட்டேன் மேடம். நான் பண்ணது தப்புன்னு நான் மனசோட சொல்கிறேன். பொம்பளை காலில் யாரும் விட மாட்டாங்க. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். நான் நீ மன்னிப்பு கேட்டா உன்னை தான் மன்னிக்க முடியும். அந்த பொண்ணை ஏத்துக்க அவங்க சொந்த பந்தமே சொல்றாங்க மேடம். என்ன பண்ண தப்பு தான் அடிச்சு என்ன சொல்றாங்க? எல்லாம் சொல்லுவாங்க தான் மேம். சும்மா சொல்லுவாங்க தான். அது சொல்லுவாங்கன்னே சொல்லுவாங்க. அவங்களே தனித்தனியா வாழன்றாங்க. நீ ஏன் ஒத்து வாழ மாட்டேற? நீ போய் அவங்க வீட்டுல அசிங்க அசிங்க கேக்குறாங்க மேடம். அப்படிதான் சொல்லுவாங்க. அசிங்க அசிங்க கேக்குறா. வாயில வர காதல வாங்க முடியாது. அதுக்கு மேல பச்சை பச்சையா கேக்குறாங்க. அப்ப நீ கேக்குற ரெண்டு பேரும் மாத்தி வந்தீங்க. ஹாஸ்பிட்டல் மேடம் அட்மிட் ஆயிருக்கேன். இவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க. வந்த ஃபஸ்ட்டு மருந்து குடிச்ச அன்றைக்கி வந்தாங்க. மறுபடியும் தொல்லை தாங்க முடியாது. ரெண்டாவது மருந்து குடிச்சிட்டேன். வந்த அன்றைக்கி என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டலில் இந்த கையில் ஊசி வச்சுருக்கேன். இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அசிங்கமாக அசிங்கமாக பேசிக்கிறாங்க. இவங்க அசிங்கமாக பேச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த புருஷனை வச்சுரு, அவனை நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் உயிரை காப்பாற்ற வந்தோம். அசிங்கமாக பேசலாம். ஒரு நிமிஷம் உயிரை காப்பாற்ற நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு சொல்லுது ஒரு நிமிஷம் வா, நான் உன் கூட வரேன், டைஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னிச்சு. ஒரு நாள் மேடம் நீங்க இவ்வளவு தானே சொல்றீங்களா? இந்த பொண்ணு 6 மாசம் புள்ள தேய்ச்சிருக்கு மேடம். 6 மாசம் புள்ள தேய்ச்சி ஆட்டோ வச்சு நிக்கிறேன். எனக்கு தூங்குறதுக்கு இடம் கிடையாது. எனக்கு வீடு இல்லை. இவங்க வீட்லயும் பிரச்சனை, சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்க வாசல்ல படுத்துக்கிறோம் 2 பேரும். இவங்க நான் தான் கட்டினேன், எல்லாமே நான் தான் பண்ணி கொடுத்தேன். வாசல்ல படுத்துக்கிறோம். பொண்ணு மாசமா இருக்கு, நைட்ல எங்கேயும் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றேன். இங்க படக்கூடாது இந்த அது அப்படி அப்படின்னு அசிங்கமான வார்த்தையில பேசி இந்த பொண்ணு தர்கா கோயிலில் போயிட்டு 2 பேரும் பனியில படுத்துன்னு தூங்குறோம். 6 மாசம் பிள்ளையோட எல்லாமே ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க பண்றது மட்டும் நியாயம்னா சொல்ல முடியாது. அவளோட கோபம் நியாயமான கோபம். அவ இடத்துல எந்த நீங்க இவ இருக்கால இவகிட்டே கேளுங்க. நாளைக்கு நீ இந்த இடத்துல இருந்தா ஒரு 3வது பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தாக்கா நீ இப்படி வந்து அவங்க வாங்க நம்ம வீட்டுல இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்கலாம்னு சொல்லுவியா? நீ வீட்டு உள்ள வெளியிலே சொல்லுவியா? நீ வீட்டு வாசல்ல படுக்கிறதுக்கு இடம் கொடுப்பியா? நீ கொடுக்க மாட்டேன்ல. அப்புறம் என்ன? அவங்க நல்ல நிலைமை மாசமா இருக்காங்க. சேர்த்துக்க மாட்டேன்டாங்க. யாரு வீணும் இல்ல. இது பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லையாமா? மேம் அவங்க வீட்டுல சேர்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து அறுத்து விட்டாங்க. பொண்ணு வேணான்னு பேசுறாங்க மேம். அவர் செல்ல வாங்கி பாருங்க. அந்த அவங்க அம்மா பேசுறது எல்லாமே இருக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க ஜிகேச்ல இவர் எலி கேக்கு தின்ட்டாருன்னு புள்ள வாங்கி தின்னுடுச்சு மேடம். கேக்கு வந்து பாப்பா கொஞ்சோண்டு இவ்வளவுதான் சாப்பிடுது. நான் வந்து ஃபுல்லாவே சாப்பிட்டேன். ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு வந்தேன்னா அந்த கதையை சொல்லவே விழுப்புறேங்க. ஊசி பிடிங்கி போட்டு இவங்க சண்டை போட்டாங்கன்னு ஊசி பிடிங்கி சீட்டு வாங்காம விஷத்தோட அந்த பாய்சனோட வீட்டுல வந்து படுத்துட்டேன். எனக்கு அந்த பாய்சன் சாப்பிட்டா எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணிட்டாங்க இவங்க? எனக்கு எதுவுமே காப்பி கொடுத்துறாங்க. சோறு எடுத்து வந்து ரேஷன் எடுத்து சாப்பிட மேடம். வேற எழுத்த வீட்டுல கொடுத்து குழந்தை கொடுன்றாங்க. அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன். நான் நைட்டெல்லாம் வயிற்று வலிக்குது. குடிச்சிட்டு காலையில மகள் டேஷனுக்கு நான் போனேன். இந்த மாதிரி என்ன அடிக்கிறேன், எவ்வளவு அடி அடிக்கிறேன். காலையில ஏந்தோடனே இந்த பக்கத்துல ஒண்ணு அடிச்சேன். ஹாஸ்பிட்டல் அடிக்கிறேன் நீ கண்ணத்திலேயே. ஏன்னாக்கா மக்கள் ரெண்டு பேர் போட்டோ எடுத்தது இருக்குது. என்ன ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. அதனால நான் எடுக்க போனேன். அதனால அடிச்சுட்டு அந்த கடலூருக்கு ஷீட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. மகளிர் டேஷனுக்கு போனேன். நாயை குடிச்சிட்டு இருக்கிறடா, நாயை எச்சி போடா வெளியில அப்படின்னாங்க. மதியானம் வாடானத்துக்குள்ளேயே நீ என்ன பண்ணுறேன் பாலாஜி துணி கடையாண்ட நேராக வந்து எலி மருந்து கேட்டேன். நான் கொடுக்காதீங்க கொடுக்காது கையை காட்டினே வந்தேன். ஒரு செகண்ட் பஸ் இப்படி தாண்டத்துக்குள்ளே போய் தின்னுக்கிட்டே வரேன். அதை புள்ள வாங்கி தின்னுடுச்சு. சுதா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல சட்ட ரீதியாக அவங்க 2 பேருக்கும் சட்டம் என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு தண்டனை இருக்குது, அவளோட கதி என்ன இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த நபர் வந்து சட்டத்துக்கு புறம்பான அனைத்து செயல்களுமே இந்த பெண்கள் 2 பெண்களுக்கு எதிராகவே பண்ணியிருக்காருன்னு தான் நான் பார்க்கணும். அவர் இன்னொரு பெண் தேவை என்ற ஒரு காரணத்துக்காகவே ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டரல் அஃபேர் வேணுன்றதுக்காகவே இந்த பெண்ணை வந்து ஏமாத்திருக்காரு. இன்னொன்று, மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தது அந்த 2வது திருமணம் செல்லாது. இது எப்படி இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் போச்சுன்னு எனக்கு புரியல. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாக்காக தான் நான் வந்து அவங்க மேலே கோவப்பட்டேன், அம்மாக்காக தான் கோவப்பட்டன்றதெல்லாம் வந்து இவங்களை விட்டு விலகிறதுக்கான ராமாயை விட்டு விலகிறதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாரு. இவங்களோட இந்த பெண்ணோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 19 years old அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க வந்து செக்ஷுவலாக அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரோன்னு ஒரு ஆஸ் அட்வொகேட் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு அந்த வயதுக்கான இன்ஃபெக்சுவேஷனில் வந்து அந்த பெண் வந்து மயங்கிருக்கலாம், அவர்கிட்ட வேறு வழி இல்லாமல் அவரோடய வாழ்ந்திருக்கலாம். அவர் சொல்கிறாரு அவங்க 2 தடவை மிஸ்கரேஜ் ஆகிருக்கு, 2 தடவை கரு கலைஞ்சிருக்கு, பாவம் அவங்கன்னு பேசுகிறாரு. உயிர் போன கருக்காக அவர் பேசுகிறாரு, ஆனால் உயிருள்ள 2 குழந்தைகளுக்காக அவர் பேச மாட்டுறாரு. அதுவும் வந்து அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன், எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது சட்டப்பூர்வமாக ஒரு தகப்பன் 2 பெண் குழந்தைகளை கேட்க முடியாது, தாய் தான் வளர்க்கணும். அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்த பின்பாக, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ வளர்ந்த பின்பாக தாயிடம் செல்ல வேண்டுமா தந்தையிடம் செல்ல வேண்டுமா என்று அந்த குழந்தைகள் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 494 என்ன சொல்லுதுன்னா, ஒரு திருமணம் இருக்கும்போது 2வது திருமணம் செய்தால் அந்த நபரை தண்டிக்கலாம், 7 வருடங்கள் தண்டனை கொடுக்க சொல்லி சட்டம் சொல்கிறது. அதுவும் இவங்க சொல்கிறாங்க என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு வேணுமே அவர் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த பெண் 19 years old, ஷீ இஸ் மேஜர் தான் இவங்க. அந்த பெண்ணோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணேன்னா, அவங்க விட்டுட்டு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதும் நீங்கள் சிந்திச்சிருக்கணும். உங்களோட வாழ்க்கையும் வந்து அவர் நாளைக்கு செல்ஃபோனில் யாரோ கால் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக விட்டுட்டு போனார், ஒரு பொய்யான காரணம் சொல்கிறாரு. நான் ஒரு அட்வொகேட்டு, ட்ரையல் அட்வொகேட், நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது தவறான காரணங்களை அடிக்கிட்டு சொல்லிட்டு போகிறாருன்னு. நாளைக்கு அதே செல்ஃபோன் காரணம் உங்களுக்கும் சொன்னாலும் உங்களையும் விட்டு போதான் போகிறாரு. அவருக்கு வந்து அவருக்கு தேவை அந்த நேரத்துக்கு ஒரு பெண் தேவைப்படுது, ஒரு டைம் ஒரு தருணங்களிலும். இந்த திருமணம் செல்லாது, நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த திருமணம் நீங்கள் செய்திருக்க திருமணம் தவறுன்னு தானே அர்த்தம், சட்டத்துக்கு புறம்பானதுன்னு தானே அர்த்தம். இல்லை அங்கேயும் போய் காசு கொடுக்குறாங்க, எனக்கும் என்னையும் பார்த்துக்கிறாங்க, வந்து வீட்டை காலி பண்ணினா அந்த வீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க, அங்கேயும் காசு கொடுங்க. அப்படி சொல்றீங்கன்னா அப்ப பசங்க பொண்டாட்டி கூட இருக்கட்டும், அப்பப்போ உங்களை வந்து பார்த்துட்டு போகணும் சொல்லுங்க. அது நீங்களே தான் அதை ஒத்துக்கிறீங்களா? அவரு இல்லைன்னா யாரும் செத்துருவாங்க. ஏங்க நான் அவர் இல்லைன்னா சொல்லல, ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்க சொல்றீங்கல்ல, இங்கே இருக்கட்டும், இப்போ என்ன அங்கே இருக்கு, நானும் நான் பார்த்துக்கிறேன், அப்பப்போ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ மேம் நான் அவங்க வீட்லேயும் போயிருப்பாரு, இங்கேயும் வந்திருப்பாரு, ஒரு நாள் என்ட்டி என்ன வீட்டில் இருப்பார், 2 நாள் கூட அங்கேயே கூட தங்கிட்டு வரேன், அப்படிலாம் இருந்திருக்குது மேம். சரி இப்போ அவங்க வீடை வந்து காலி பண்ணுறாங்க, ஒரேடியாக அவங்க வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்லைலாம் நான் சொல்லலை மேம், ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வீடு வாசல் வந்து காலி பண்ணு, அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணிடுங்க, அசிங்கமாக நிறைய வீடு மேடம், அது வீடு ஜாமான் இவங்க நாங்கள் ஜாமான் வாங்குவோம், இவங்க வந்து என் வீட்டுக்காரதான் கொலுசு முதல்கொண்டு இவங்க வச்சிருக்கோம், அந்த கொலுசு கூட மட வச்சு வித்துட்டா எல்லா வீட்லயும் காலி. ஒரு பெருமை பெருமை இல்லை மேடம், இப்போ எடுத்துட்டு போய் வச்சு இதெல்லாம் உங்களுக்கு பெருமை, ஒரு வாழ்க்கையே பங்கு போட்டிருக்கீங்க, நீங்க கொலுசு பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அசிங்கமாலே உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க 2 பேரும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பேசுறீங்களா, யோசிக்கிறீங்களா? கொலுசு அனுமானம் வச்சுட்டாங்க, வித்துட்டாங்கன்னு. சுதா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அல்ல ராமாயாவோட கடமையில நிறைய தவறிட்டாங்க. அவர் வந்து திருமணம் செய்தாருன்னு தெரிஞ்ச பின்பாக நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், உண்மையா பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க காவல் நிலையத்தை அணுகி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், உங்க கணவர் உண்மையா வேணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா. அவர் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் நீங்களும் வந்து அமைதியாவே வாய் மூடி மௌனியா இருக்கிறதுனாலதான் இவர் என்ன நினைக்கிறார், இந்த பெண்ணை திருமணம் செய்யல, நாளைக்கு இன்னொரு பெண்ணை, இந்த பெண்ணும் நாளைக்கு மௌனமாவார், நாளைக்கு இன்னொரு பெண்ணை அவர் ஏமாற்றுவார். ஏன்னா அவர் ஏமாற்றுகின்ற எல்லா பெண்களும் மௌனமாக இருக்கும்போது ஏமாற்றுவருக்கு என்ன, அதுக்காக கஷ்டம் அவர் கிடையாது ஒன்றுமே. நீங்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்கள், தன்னுடைய உரிமைகள் எங்கு மீறப்படுகிறதோ அங்கு நீங்கள் எப்போது தட்டி கேட்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களோட உரிமைகள் மீட்டு கொடுக்கப்படும். என்றைக்கு நீங்கள் மௌனியாக இருக்கிறீர்களோ அவர்களோட குற்றம் அல்ல, அது குற்றம் உங்களோடது தான். நீங்கள் நடவடிக்கை எடுங்க அவர் மேலே, 2வது திருமணம் செய்து தவறு எடுங்க. அவர் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தார், நான் 3 தடவை வந்து பாய்சன் குடிச்சிட்டேன், 2 தடவை பாய்சன் குடிச்சேன், அந்த நாட்டை தியாகம் பண்ணுறதுக்காக நீங்கள் பாய்சன் குடிச்சிங்களா? அந்த இந்த பெண்ணை ஏமாத்துறதுக்காக நீங்கள், நான் வந்து உனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சீன் இந்த பொண்ணுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பாய்சன் குடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ டைவர்ஸ் கொடுத்துருவேன், நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. டைவர்ஸ் என்ன, கடையில் விற்கிற கத்திரிக்காவா? நீங்கள் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுப்பீங்க, நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுப்பீங்க, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பீங்க டைவர்ஸு. உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கா? சட்டங்கள் இருந்தாலும் தண்டனைகள் இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் சமூகத்தில். ராமை, சுதா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போலீஸில் ஒரு மனு தாக்கல் செஞ்சு, என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு, நான் முதல் மனைவி சட்டப்பூர்வமாக முதல் மனைவி நான் உயிரோடு இருக்கும்போது என்னை ஏமாற்றிட்டு இன்னொன்று பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு அவர் சொல்றாரு. சரி, அனுபவிக்கட்டும். 10 வருஷம் அவர் சிறையில இருப்பாரு. அந்த பொண்ணு கூட அவர் வாழ கூடாதுங்க மேம். இல்லம்மா, அந்த 10 வருஷம் ஜெயில இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இருப்பேன் மேம். சரிமா, பெரிய தியாகிமா நீ. மீரா மேம் இருப்பேன் மேம். நீ மீராமா, அந்த ரேஞ்சில இருக்க நீ, கவலைப்படாதம்மா. நானாவே இருந்துட்டேன். ஆமாம்மா, அத நீ மீரா ரேஞ்சில 10 வருஷம் நீங்க காத்துங்க. சட்ட ரீதியாக மேம் அது உங்க மூலமாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க மேம். இல்லைங்க, நீங்க ஒரு மனைவிங்கிறது முறையில அது உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, யாருமே தேவையில்லை உங்களுக்கு. நீங்க நேராவே காவல்துறைக்கு போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நான் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி தொடர்பு இருக்கு, அவ்வளவுதானே கொடுத்தீங்க. முதல் மனைவி நான் உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாரு, அவர் தான் மனைவி, அவரு கூட தான் வாழ்வேன்னா சொல்றாரு. இப்படி ஒரு வேற லீகலி உங்களுக்கு என்னன்னா தேவைகள் இருக்கும். சுதா மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு போல் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கான மெயின்டெனன்ஸை நீங்கள் பெட்டிஷனை வந்து குடும்ப நல நீதிமன்றங்கள் தாக்கல் பண்ணி மாதம் மாதம் அவங்க அவர்கிட்ட இந்த மெயின்டெனன்ஸ் வாங்க. இது போன்ற ஆண்களுக்கெல்லாம் தண்டனை மட்டுமே வந்து சரியான பாடமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே. நீங்கள் சேர்ந்து வாழணுன்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் எனக்கு தெரியல. சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லை. இப்படிப்பட்ட மனுஷனோட வாழ்றதை விட தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மாதம் மாதங்கிறது வரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா வாழலாமே. சரி, நான் வாழ்றேங்க மாமா, அந்த பொண்ணு கூட அவர் வாழக்கூடாது, அதை நான் முடிவு பண்ணேன். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவ்வளவுதான். தைரியமா இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன பாடமா இருக்க போது அதை ராமாய் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு உதவின்னு ஒன்று பண்ண, நான் இட்டு வரேன் எங்க அம்மாவை, நீங்க எங்க சேர்த்து வரேன்னு சொன்னீங்க. ஏன் அந்த பொறுப்பை ஒரு மகனா உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் நான் உள்ள போயிட்டு தான் அப்புறம் எங்க அம்மா அப்ப சாகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அப்ப உங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு அது யோசிக்கல நீங்க. குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா எல்லாமே டிராமா. எங்க அம்மாவை கவனிக்கல, இவ பண்ணல, அது பண்ணல, நான் விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்கும் போது ஏதோ தியாகம் பண்ணீங்க நீங்க. இந்த உலகத்துக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்தீங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்ததா மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகள் காணக்கலாம்.